எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம சிந்தனை பெட்டகத்தில் நித்திரை நிஜங்கள் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். ஜூன் மந்த்து ஒரு நாள், புவனா தன்னோட வீட்டு ஹாலில் நின்றுட்டுருக்க, கையை பிசைஞ்சுக்கிட்டே தலையை கீழே குமிஞ்சு தயக்கமாக நின்றுட்டுருக்க, சுற்றி புவனாவோட அம்மா அப்பா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவில் புவனாவோட தங்கச்சி லாவண்யா, புவனாவோட பாட்டி அதாவது அப்பாவோட அம்மா எல்லோரும் இருக்காங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? எல்லாமே உனக்கு பண்ணி கொடுப்ப நினச்சிட்ருக்குறியா? அப்பா, நாங்கள் 7 வருஷமாக லவ் பண்ணுறோம், எவ்வளோ வாட்டி நாங்கள் கேட்டுட்டோம், ஆனால் நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அசோக் வீட்டில் ரெடியாக இருக்கிறாங்கப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டால் போதும், நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறது. புவனாவோட அப்பாவுக்கு கோவம் வந்து, என்ன நினச்சிட்ருக்குற புவனா, நீ உன் மனசில் நல்லா காலேஜ் முடித்து வேலைக்கு போயிட்டேன், ஆனால் உனக்கு அப்புறமா ஒரு தங்கச்சி இருக்கான்னு நினைக்க தோணுதா? நாம் இந்த கல்யாணத்தை பண்ணோம்னா நாளைக்கு அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் நீ தோணல, உனக்கு அவளோட வாழ்க்கை என்னப்பா பாதிக்கப்படப்போகுது? இந்த காலத்தில் யார் ஜாதி மதம் பணம் ஏழை பணக்காரன்லாம் பார்க்கறது கிடையாது. லாவண்யாக்கும் நல்ல மாப்பிள்ள வருவாங்க, அதில் நான் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகிறேன்? இங்கே பாரு புவனா, எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ரொம்ப வருஷமாக நீ எங்ககிட்ட கேட்டுட்ருக்கிறதான், ஆனால் அதுக்காக உன் அம்மா வழியில் இருக்கக்கூடிய மா பசங்களெல்லாம் என்ன பண்ணுறது? நீங்களும் இதே காரணத்தை தான்ப்பா பல வருஷமாக சொல்லிட்டுருக்கீங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் அசோக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் சரின்னு சொன்னால் பண்ணுறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா காலத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் கூட்டிகிட்டு வர மாப்பிள்ள எல்லாத்துக்கிட்டையுமே நான் அசோக்கை விரும்புகிறத சொல்லிடுவேன். வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இப்போ இல்லை, 2-3 நாளாக போகுது. அசோக் வீட்டில் எவ்வளோ வாட்டி வந்துமே கொடுக்காதனால வேறு வழி இல்லாமல் புவனா இந்த முடிவெடுக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் இருக்கக்கூடிய புவனாவோட அம்மா, ஏண்டி படித்து முடித்து வேலைக்கு போகிற சமயம் ஆயிடுச்சு, அதனால தானே இப்படி பேசுகிற? தோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிற உன் தங்கச்சி பாரு, இப்போ தான் அவள் 12th முடிச்சிருக்கிறா, காலேஜுக்கு போய் படித்து அவள் பெரிய ஆளாகி அவளுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது நல்ல மாப்பிள்ளையே பார்க்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குமில்ல. டக்குன்னு எழுந்திரிச்ச புவனாவோட பாட்டி, நிறுத்துங்கடா ரெண்டு பேருமே, நீங்கள் சொன்னதை நானும் திருப்பி சொல்கிறேன், புவனாவுக்கு வயசாயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை. லாவண்யா சின்ன பொண்ணு, இப்போ தான் 12th வகுப்பு முடிச்சிருக்கிறா, 17 வயசு தான் ஆகுது. அவ நீ படிச்சு முடிச்சு அவளும் நாளைக்கு யாராவது விரும்பி கூட்டிட்டு வந்தாங்கன்னா, அம்மா என்னம்மா நீ இங்க பாருப்பா, இந்த காலத்துல பெத்தவங்களோட சப்போர்ட்டோட லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையன், தான் வீட்டுல வந்து எத்தனை வாட்டி பொண்ணு கேட்டுமே கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய உன் பொண்ணு, இவங்க ரெண்டு நினைச்சிருந்தாங்கன்னா வெளியில போய் கல்யாணம் பண்ணிருக்க முடியும், ஆனா இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கூட சரிதான், தோ இந்த பொண்ணு லாவண்யா கூட அந்த பையனை பிடிக்கும். சொன்ன உடனே டக்குன்னு லாவண்யா ரெண்டு பேரும் பார்க்க, லாவண்யா அப்படியே அமைதியாயிடுறா. நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, உன் பொண்டாட்டி கூட உனக்காக தான் அமைதியாக இருக்கா, இல்லைன்னா இந்த கல்யாணம் எப்போவும் நடந்திருந்திருக்கும். 2-3 நாட்களில் நடந்த இந்த போராட்டத்தினோட முடிவு ஜூன் மாதம் எண்டில் புவனா வீட்டில் சேரின்னு சொல்லி, ஜூலை ஸ்டார்டிங்கில் புவனா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்து அதே மந்தில் எங்கேஜ்மெண்ட் டேட்டும் மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. August 20th அன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டும், செப்டம்பரில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் போகிறது எல்லாமே நல்லாவே தெரியுது. துணி எடுக்க நகை எடுக்கன்னு போயிட்டுருக்குது. இப்படி நல்லா போயிட்டுருக்கக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் எங்கேஜ்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி லாவண்யா அசோக்குக்கு கால் பண்ணுறா. சொல்லல லாவண்யா குட்டி, என்ன வேணும் உனக்கு? ட்ரெஸ் வேணுமா, சாக்லேட் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, என்ன வேணும் சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மாம்மா, நான் உங்களை தனியாக பார்த்து பேசணும். என்னடா ஏதாவது பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைம்மாம்மா, தனியாக வாங்க நாம் பேசணும். சரி வீட்டுக்கு வரட்டா, அக்கா கூட்டு வரட்டுமா? இல்லைம்மாம்மா நீங்கள் மட்டும் வாங்க, நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும். சரி எங்கே வரட்டும் நீயே சொல்லு. லாவண்யா ஒரு அட்ரஸ் சொல்லவே அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு அசோக். எதுக்காக இங்கே கூட்டு வர சொல்லியிருந்துருக்கணும்? ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்ட் அது, அங்கே நின்று எதுக்காக பேசணும்? ஸ்கூட்டியில் லாவண்யா வந்திருக்க, காரில் அசோக் வந்திருக்க, ரெண்டு பேரும் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாங்க. லாவண்யா ஸ்கூட்டி வேணா இங்கே ஓரமாக நிறுத்திட்டு வா, நாம் ரெண்டு பேரும் காரில் போயிட்டே பேசலாம். சரி மாமா. கார் ரொம்ப மெதுவாக ஓட்டிட்டு போகிறான் அசோக். லாவண்யா பேசுறதுக்கு தயங்கிட்டு வந்திருக்க, என்னடா ஏதாவது பிரச்சனையா, யாராவது உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்களா? எது வந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, நான் உனக்கு அப்பா மாதிரி. அப்படி சொல்லாதீங்க மாமா. ஏப்பா என்னாச்சு? நான் உனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரின்னு கூட வச்சுக்கோ, அப்பாங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா? அதுவும் இல்லை மாமா. என்னடா நீங்கள் எனக்கு மாமாவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓ சரி, மாமாவே இருக்கேன், அக்கா வீட்டுக்காராகவே இருக்கேன். சொல்லு என்ன பிரச்சனை, ஃப்ரெண்டு மாதிரி பேசு. நீங்கள் அக்கா வீட்டுக்காராக இருக்கிறதும் எனக்கு பிரச்சனை. என்ன எனக்கு புரியல மாமா?
முத முதல்ல நீங்கள் அக்காவை லவ் பண்ணுறதை பார்த்து எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வந்துச்சு. அப்போ நான் சின்ன பொண்ணு, எனக்கு அப்போ புரியல. ஆனால் கொஞ்சம் பெருசாக பெருசாக எனக்கும் வயசெல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அக்கா மேலே எவ்வளோ ஆழ்ந்து விழுகுது அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. எங்காவது காதல் சீன் பார்த்தா உங்கள் முடிஞ்சு தான் ஞாபகத்துக்கு வருது. கூட எங்கள் அக்கா ஞாபகம் வர மாட்டேங்கிறா, என்னுடைய உருவம் தான் ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு பிரேக் போட்ட அசோக், லாவண்யா என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஆமாம், முன்னாடியே நீங்கள் அக்காவுக்காக போராடினது, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெயிட் பண்ணது, அவன் மேலே காட்டுற பாசம், அவளுக்கு கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ், அவன் மேலே வச்சுருக்கக்கூடிய அக்கறை, இதெல்லாம் என்னை ரொம்பவே தீண்ட ஆரம்பிச்சிருச்சு. பத்தாவது குறைக்கே நீங்கள் லவ் பண்ணும் பொழுது அடிக்கடி அவளுக்கு துணைக்காக என்னை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அங்கேயும் நான் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்த்து ஆசைப்பட ஆரம்பித்தேன். அது ஏதோ சாதாரண பாசம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ காலேஜ் போகிற சமயத்தில் 11th 12th ஆகும் பொழுது தான் எனக்கு அதெல்லாம் ஒரு லவ்வோன்னு புரியுது. 15 வயசுக்கு மேலே என்னால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தை சாதாரண பாசமாக எடுத்துக்க முடியல. எனக்கு நீங்கள் வேணுமாம்மா. லாவண்யா பைத்தியக்காரி மாதிரி வளரிட்டுருக்காத, அவ என்னுடைய லவ்வர், அவள் மேலே மட்டும் தான் என்னால் இப்படி பாசம் வைக்க முடியும். வேற எந்த பொண்ணாக என்னால் இப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது. அதில் நீ அவளோட நீ குழந்தையா இருக்கிறதுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன் லாவண்யா. உனக்கு அக்காவுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? இப்போ எங்கள் கல்யாணம் நாங்கள் லவ் பண்ணி 7 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அப்போ நீ நான் உன்னை பார்க்கும்பொழுது நீ சின்ன பொண்ணு, ஸ்கூலில் 5th 6th அந்த மாதிரி தான் நீ போயிட்டு இருந்த. என்னால் எப்படி உன்னை அப்படி பார்க்க முடியும்? ஏமாம்மா 8-9 வருஷம், 10 வருஷம் வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லையா? லாவண்யா இப்போ அது விஷயம் கிடையாது, என் மனசில் புவனா தவிர வேறு யாரும் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு குழந்தடா, நான் உன்னை என் பொண்ணு ஸ்தானத்தில் தான் பார்க்குறேன். அப்படி தான் உங்கள் அக்கா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. சும்மா இருங்க மாமா, எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு. அவளோட நான் நல்லா தானே இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? லாவண்யா இது அழகுங்கிறது மூஞ்சிலேருந்து கிடையாது, அப்போ என் கேரக்டர் ஒஸ்ட்டுங்கிறீங்களா? அக்கா கல்யாணம் பண்ண போகிறவரை தங்கச்சி நினைக்கிறது ஒஸ்ட் இல்லையா லாவண்யா? மாமா அது நான் உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய பாசம் தானே. பைத்தியக்காரி மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டேன். வா உன்னை வீட்டில் கொண்டு விடுறேன், வீட்டிலேருந்து வேறு யாராவது வந்து ஸ்கூட்டி எடுத்துக்க சொல்லலாம். இல்லைம்மாம்மா நான் ஒரு முடிவு தெரியாமல் இங்கேருந்து வரமாட்டேன். நான் இத்தனை நாளாக உங்கள் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன் தெரியுமா? அம்மா அப்பா உங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறமும் இது எனக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு. எனக்கு நீங்கள் வேணுமாம்மா. இந்த ஆர்கியூ ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே போகும். ரொம்ப கோவப்பட்டா லாவண்யா எனக்கு நீங்கள் வேணும் நீங்கள் வேணும்னு காரில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறா. லாவண்யா கொஞ்சம் அமைதியாக இரு. இல்லைம்மாம்மா எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு நீங்கள் வேணும். அவள் கத்தல் அதிகமாகவே வேறு வழி இல்லாமல் வீட்டில் கொண்டு விட்டலான்னு சொல்லிட்டு காரை ஆன் பண்ணுறான் அசோக். காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் ஆக ஆரம்பித்த உடனே லாவண்யா அசோக்கை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. அவன் டக்குன்னு பிரேக் போட்டு லாவண்யாவை அடிக்கிற கை ஓங்குறான். ஆனால் லாவண்யா அடிங்க மாமா, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது மாமா, அடிங்க. அவன் உடனே அந்த ஸ்டேரிங்கை ஓங்கி ஒரு அடி அடித்து வேறு வழி இல்லாமல் ஒரு கற்று கத்திட்டு மறுபடியும் காரை எடுக்கிறான். ப்ளீஸ் மாமா உங்களை கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும். பைத்தியமா நீ? சே, சொல்லிட்டு அவன் வண்டி ஓட்டவே கோவப்பட்டவ டக்குன்னு ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிக்கிறா. வண்டி கண்ட்ரோலை இழக்குது. இழந்த வண்டி வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முள் பதருக்குள்ளே போக அங்கே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய குழி இருந்து அந்த கார் அந்த குழிக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஏற்கனவே வண்டி ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் டோரை ஓப்பன் பண்ணி லாவண்யாவை அப்படியே ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுறான். லாவண்யா ரோட்டில் விழுந்தாலும் அதிகமான அடி விழுகல. ஆனால் அசோக் அந்த பள்ளத்தில் விழுந்து பெரிய அடிக்கு ஆளாகி மண்டையில் கார்ல இருந்து ஏதோ ஒரு கம்பி ஏறி அப்படி அங்கே மயங்கி விழுந்துடுறான். டக்குன்னு தூக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறான் அசோக். பெருமூச்சு வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட மூச்சுவே விட முடியல அவனால். அவனால் அந்த இன்ஸ்டண்ட்டை மறக்கவும் முடியல. என்னது, ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி ஞாபகம் வந்து அதே கனவை நமக்கு இப்படி வருதே. ஒரு 2-3 நிமிஷம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்கே எங்கேயும் நடக்க ஆரம்பிக்கிறான். லாவண்யா நம்மக்கிட்ட பேசுனது, நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது, இந்த விஷயம் யாருக்குமே அதிகமாக தெரியாது. ஏன் புவனாவுக்கே முக்காவாசி தெரியாது. அவகிட்ட இன்னும் நான் முழு விஷயங்களை சொல்லலை. ஏதோ அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன சமயத்தில் ஏன் நான் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகியிருக்கும் பொழுது புவனாட்ட ஒரு சில வார்த்தைகள் சொன்னது தான். மற்றபடி புவனாட்ட இன்னும் முழு விஷயங்கள் சொன்னனா அவள் என்ன ஆவா? லாவண்யா என் மேலே ஆசைப்பட்டது, லாவண்யா நான் முடியாதுன்னு சொல்லி அவள் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணது. ஆனால் அதுக்கப்புறம்
நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்பொழுது லாவண்யா உயிரோடு தான் இருந்தா. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஞாபகங்கள் வந்து புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கிறான் அசோக். சாப்பாடு கொடுத்த அவங்க அம்மா டிஃபன் பாஸ் கலவருக்காக வெளியில் இருக்கக்கூடிய வாஷ்மிஷினுக்கு வர அந்த சமயத்தில் லாவண்யா ரூமுக்கு வரா. லாவண்யா பார்த்த உடனே அசோக்குக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலும் அமைதியாக இருக்கிறான். இன்னாரு எங்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் முடிஞ்சிருக்க வேண்டிய நேரம், இவனால் அது எல்லாமே நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் இருக்குது. பக்கத்தில் வந்த லாவண்யா, மாமா நீங்கள் நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லலையில்ல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரான், பேச ஆரம்பித்தே 4 நாள் தான் ஆகுது, அப்படி இருக்கும்போது யாருக்கிட்டையாவது உண்மையை சொல்லிடுவானோன்னு லாவண்யாவுக்கு பயம். இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். மாமா விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் கூட இருந்தேன்னு யாருக்கும் தெரியாது, நீங்கள் என்ன வெளியில் தள்ளின உடனே நான் ரோட்டில் வந்து விழுந்துட்டேன், டக்குனு ரோட்லேருந்து எந்திரிச்சு லிஃப்டெல்லாம் கேட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் ஸ்கூட்டி கிட்டே வந்துட்டேன், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வரும் பொழுது நான் வீட்டில் யாருக்கும் தெரியாத மாதிரி தான் இருந்தேன், ப்ளீஸ் மாமா யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவள் அப்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு அசோக் கூட லாவண்யா இருந்த விஷயத்த அசோக் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஞாபகங்கள் வந்து வந்து போகுது. அதுக்கப்புறம் அவள் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்குமே லாவண்யா தான் காரணம். ஒவ்வொரு முறையுமே லாவண்யா அசோக்கை வந்து பார்க்கும் பொழுதுமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க, அதான் நிச்சயதார்த்தமே நின்று போச்சே, ஆண்டவனே இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு டார்ச்சர் பண்ணாதான் அவன் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போனதுக்கு காரணம். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வீட்டில் லண்டனுக்கு அனுப்பி வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இவன் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஜன்னலை திறந்து காற்று வாங்க ஆரம்பிக்கிறான். கண்ணை முடி முழிச்சவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். அப்படி இருந்த லாவண்யா இன்னைக்கு திருந்தி மும்பையில் படிக்க போயிருக்கிறா. இங்கே தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தவன் அங்கே போயிருக்கிறா. அதுவும் 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கிறா. அதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. லாவண்யா எப்போ நைட்டு கால் பண்ணுவா, நாம் அவளை போய் நேராக மீட் பண்ணுவேன்னு அவனுக்கு கொஞ்சம் ஆவல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நாளுக்கு அப்புறமா லாவண்யா கண்டிப்பாக திருந்திருப்பாங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. ஏன்னா பேசுகிற பேச்சில் லாவண்யாவுக்கு அசோக் மேலே எந்த ஆசை இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் லாவண்யா உயிரோடையே இல்லை அப்படிங்கிற விஷயம் அசோக் தவிர மீதி எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம். ஃபாதர் 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 கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழித்த ஃபாதருக்கு முன்னாடி சிஸ்டர் நின்றுட்டுருக்குறாங்க. 2 சிஸ்டர் கூட சிஸ்டர் லாராவும் நின்றுட்டுருக்க டக்குன்னு கண்ணை முழித்த ஃபாதருக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு ஞாபகம் வருது. எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறாரு. அங்கே நர்ஸாக இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண அவர் எந்திரிச்சு உட்கார கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கிறதையுமே தலையில் கட்டு போட்டிருக்கிறதையுமே பார்க்குறாங்க. ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் லாரா நான் நல்லா இருக்கேன், ஆனால் அந்த பொண்ணு எந்த பொண்ணு ஃபாதர், நான் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் வந்தேன், அப்போது திடீர்னு ஏதோ ஒரு கல் ஒன்று பட்டு நீங்கள் கீழே விழுந்து கடந்துருந்தீங்க, அந்த கல் எப்படி உங்கள் மேலே பட்டுச்சு? அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு பையனுடைய வாழ்க்கை ஒரு ஆத்மானால் அழிய போகுது. அந்த பொண்ணு அந்த பையனை அழிக்காம விட போகிற மாட்டா. அந்த பையன் மேலே ஆசை வச்சிருக்கிறவ அந்த பையனை தாங்க கூட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா. அந்த பையனை காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றணும். என்ன சொல்கிறீங்க ஃபாதர், எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று நான் பின்னாடி போய் பார்க்கும் பொழுது ஒரு கரப்படைஞ்ச ஒரு ஷாலை பார்த்தேன், அதில் ஒரு பொண்ணோட ரத்தம் இருந்துச்சு. அந்த பெண்ணோட ரத்தம் நம்ம ஸ்கூலில் சேர்ந்த ஒரு பெண்ணோட தான். அது என்னன்னு நான் அந்த ஷாலை தொட்டு பார்க்கும் பொழுது தான் எனக்கு எல்லா கதையும் புரிஞ்சிச்சு. அந்த ஷாலுக்கு சொந்தக்கார பொண்ணு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறா. அவள் எப்படி அங்கே வந்தா, அந்த ஷால் எப்படி இங்கே வந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆத்மா அங்கே அடங்கி போய் கிடக்குது. அதை நம்ம ஸ்கூலை சேர்ந்த ஒரு பொண்ணு அவளோட ரத்தத்தை அந்த ஷாலில் தெளிக்க விட்டு அந்த ஆத்மாவுக்கு உயிரை கொடுத்துருக்குறா. தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த ஆக்ரோஷமான ஆத்மாவை தூண்டி விடுறதுக்கு நாமளே காரணமாயிட்டோம். நாமனா நம்ம பள்ளியை சேர்ந்த ஒரு பொண்ணே காரணமாயிட்டான். இந்த பையனை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியமான கடமை. ஃபாதர் நீங்கள் சொல்கிறலாம் சரிதான், ஆனால் அந்த பையன் யார், அந்த ஆத்மா எதுக்காக இப்படி பண்ணும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும். என்ன சொல்கிறீங்க ஃபாதர், சர்ச்சுக்கு போய் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் ஜபம் செஞ்சாதான் இதுக்கான காரணமும் அந்த பையனை எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களால் இப்போ போக முடியாதே ஃபாதர். ஃபாதர் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு டாக்டர் விடமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா, சிஸ்டர் லாரா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் ஃபாதர். சர்ச்சில் என்னுடைய ரூமில் ஒரு வெள்ளை கலரில் பை இருக்கும், அந்த பையன் மட்டும் எப்படியாவது எடுத்து வர சொல்கிறீங்களா? ஃபோன் பண்ணிங்கன்னா பசங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதோ இன்னொரு கால் மணி நேரத்தில் வர வைக்கிற ஃபாதர். சிஸ்டர் லாரா வெளியில் போய் சர்ச்சில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. தன்னோட ரூம்லேருந்து வெளியில் எழுந்திரிச்சு வரான் அசோக். நல்லா டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு
கையில் பர்ஸு வாட்சு மொபைல்னு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து பார்க்கும் பொழுது, ஹாலில் கொண்டிருக்கக்கூடிய அப்பாவை பார்க்கும் பொழுது அவன் கண்கள்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். கையில் காலில் கட்டு போட்டுக்கிட்டு தலையில் கட்டு போட்டு கொண்டிருக்கிறாரு அசோக்கோட அப்பா. அப்பா என்னாச்சுப்பா? ஆமாண்டா, இப்போ வந்து கேளு, மணி 7 உங்கள் அப்பா 4 எல்லாம் கீழே விழுந்து எந்திரிச்சு வந்துட்டாரு. என்னப்பா சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, உன் பைக் ஒன்று ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்துச்சுல்ல, அதை ரெடி பண்ணி வைக்கலாம். மேரேஜ் முடிஞ்சு புவனாக்கு பைக்கில் நம்ம வீட்டுக்கு வரோன்னு ஆசைன்னு ஒரு வாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குது. அதை உங்களுக்கு சர்ப்ரைஸாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த பைக்கை சர்வீஸ் கொடுக்க போனேன். போகிற வழியில் பைக்கில் சரியாக பிரேக் பிடிக்காமல் கீழே விழுந்துட்டேன்ப்பா. இன்னப்பா என்னை எழுப்பவே இல்லை, நல்லா தூங்கு. அப்போ எப்படி எழுப்புறது? என்னம்மா பின் என்னடா, 4 to 5 மாற்றி மாற்றி கதவை தட்டுறேன், நீ திறக்கவே இல்லை. அதான் உங்கள் அப்பா நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. நானும் சரி உடம்பு சரியில்லாத பையனேன்னு விட்டுட்டேன் நான். அப்போ வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துட்டேன்ப்பா, இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு, இவ்வளோ நேரம் படுத்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்கள் அம்மா தான் 6 ஆச்சு விளக்கு போடணும்னு வந்து தெரிஞ்சுக்கோருங்கன்னு சொன்னான். ஏம்மா உடம்பு சரியில்லைனா கூட அப்பா விட மாட்டே இல்லை, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அசோக்கு, நீங்கள் கிளம்பி உட்காந்துருக்க. நான் ஆல்ரெடி மார்னிங்கே உங்கள்ட்ட சொல்லிட்டேம்மா, என்னுடைய பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீட் கேட்குறாங்க, அதனால நான் போய் ஆகணும்னு. தயவு செஞ்சு என்னை தடுக்காத அசோக். வேண்டாம்ப்பா, அம்மா சொன்னால் கேளு. இல்லைம்மா நான் சொல்லிட்டேன், அப்பா உடம்ப பார்த்துக்குங்க, இன்னைக்கு நைட் எனக்கு பார்ட்டி இருக்குது, நான் நாளை காலை தான் வருவேன், பாய் பாய் சொல்லிக்கிட்டே நிற்காம போகிறான். அவங்க அம்மா அசோக் அசோக்குன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவனுக்கு ஏற்கனவே லாவண்யா அப்படிங்கிற நம்பர்லேருந்து இந்த அட்ரஸுக்கு வாங்கன்ட்டு மெசேஜ் வரவே கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறான் அசோக். ஃபாதர் எந்திரிச்சு உட்காந்து அந்த பையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த பெட் மேலே வைக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டில் தண்ணி எடுத்து தன் கை ரெண்டையும் நினச்சிக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய புக்குக்கு பக்கத்தில் சிலுவையை நிற்க வச்சுட்டு கையில் அந்த பாசியை வச்சு நகர்த்திக்கிட்டே அதில் இருக்கக்கூடிய வசனங்களை படிக்கிறாரு. படித்தவர் கண்ணை இறுகி மூட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் ஞாபகம் வர அவர் கடைசியை ஒருநிலைப்படுத்தி தனக்கு தேவையான ஆத்மாவை மட்டும் மனசுக்குள்ளே கொண்டாந்து காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. சிஸ்டர்ஸ் எல்லாரும் சுற்றி இருக்க அவங்களும் கையில் வச்சுக்கிட்டு பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்ன அட்ரஸில் கார் போய் நிற்கிது. ஆனால் லாவண்யா அங்கே வந்த மாதிரி தெரியல, மணி போயிட்டே இருக்குது. அதுவும் ஆட்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய இடம்தான். கரெக்டாக திடீர்னு கார் கண்ணாடி தட்டவே கதவை திறக்கும் பொழுது வெளியில் லாவண்யா நின்றுட்டுருக்குறா. ஏய் லாவண்யா குட்டி, மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டேன். என்ன 7 வரேன்னு சொல்லிட்டு மணி இப்போ 8:30 ஆக போகுது. சாரி மாமா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி சரி வா, ஷாப்லாம் மூடிட்டு போகிறாங்க. அதெல்லாம் மூட மாட்டாங்க மாமா, நான் சொல்கிற கடைக்கு போங்க, 11 to 12 ஆனாலும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, நாம் பண்ணாதான் உண்டு. என்னத்த ஷாப்பிங்கை தான் சொல்கிறேன். காரில் ஏறி உட்காந்த உடனே கார் நகர ஆரம்பிக்குது. லாவண்யாவை பார்க்க சிரிக்க, லாவண்யாவை பார்க்க சிரிக்கன்னு அசோக் வண்டி ஓட்டுறான். ஏன் மாமா சிரிக்கிறீங்க? இங்கே இருக்கும்போது ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவ இப்போ பாரு எப்படி மாறிட்டேன்னு. கார் நகர ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்கிறது அப்போ வரைக்கும் அசோக்குக்கு தெரியல. டக்குன்னு கண்ணை திறந்தவர், சிஸ்டர் லாரா, அந்த பையன் பேர் அசோக், ஆத்மாவோட பேர் லாவண்யா. இருந்து போன லாவண்யா தான் ஆசைப்பட்ட தான் அக்காவுடைய கணவரான கணவராக போகிறவரான அசோக் மேலே ஆசைப்பட்டு இப்போது அந்த பையனை மட்டும் இந்த உலகத்தை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு காட்டுப்பகுதியை கூட்டிகிட்டு போகிறா. அந்த பையனை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே லாவண்யா தான் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்கிற விஷயம் தெரியாது. ஏன்னா அந்த பையன் எங்கே போகிறாங்கிற விஷயம் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபாதர் இப்போ என்ன பண்ணுறது? அந்த பையனை நம்ம காப்பாற்றணும். ஆனால் ஃபாதர் அவங்க எங்கே இருக்கிறாங்க? தெரியலம்மா, அந்த கார் போகிறது ஒரு காட்டுப்பகுதின்னு மட்டும் தெரியுது, ஆனால் எந்த காடுன்னு தெரியல. அப்போ என்ன ஃபாதர் பண்ணுறது? நாம் ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவன் அந்த பையனை காப்பாற்றி ஆகணும். கடவுள் கிருபையினால் அந்த பையனை காப்பாற்றுற முடிவில் ஆண்டவன் இறங்கட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் எங்கேருந்து தெரிஞ்சால் கூட போய் காப்பாற்றலாங்கிறது தான் ஃபாதருடைய பாயிண்ட்டு. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி காப்பாற்றணுங்கிற எண்ணங்களில் மறுபடியும் தான் ஆள் உணர்வுக்கு போய் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஃபாதர் சாமுவேல். கார் கடைகள் எதுவுமே இல்லாமல் மரங்கள் நிறைஞ்ச இடத்துக்கு பக்கமாக போகுது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 13 வெறும் காடுதா அப்படிங்கிறது அசோக்குக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஏய் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற? மாமா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு தேவையான இடம் வந்துடும், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் லாவண்யா இங்கே ஷாப் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இல்லை மாமா ஷாப் இருக்குது, நீங்கள் வண்டி ஓட்டுங்க. போயிட்டுருக்கும் பொழுதே டக்குன்னு அசோக்கோட மொபைல் அடிக்க ஆரம்பிக்குது. எடுத்து பார்க்கும் பொழுது
அதில் லாவண்யாவோட அக்கா புவனாவோட பேர் வருது. புவனாவோட பேரை பார்த்த உடனே புவனாகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறான். செகண்ட் முறையும் வரவுமே லாவண்யாவுக்கு சொல்லாமல் ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறான். ஹலோ, ஆ சொல்லு. அவன் அப்படி சொன்ன உடனே லாவண்யா டக்குன்னு திரும்பி அசோக்கை பார்த்து யாருன்னு கேட்க வரும் பொழுது அமைதியாருன்னு செய்கை காட்டவே லாவண்யா அமைதியாயிடுறா. வெளியில் போயிட்டுருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனா ஃபோன் பண்ணேன். எதனால் அப்புறம் பேசிக்கலாமே. இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லும் பொழுதே ஃபோன் கட் ஆகிடுது. டக்குன்னு லாவண்யா ஃபோனை தட்டி விட ஃபோன் கீழே விழுந்துருது. ஏன்னா தட்டி விட்ட? அதுவும் இல்லை மாமா, நீங்கள் டக்குன்னு எங்கூட வரீங்கன்னு அவட்ட சொல்லிட்டீங்கன்னா அதனால தான். அதுக்கு தட்டியாக விடுவேன். இப்போ ஃபோனை எப்படி எடுக்கிறது? நான் எடுக்கிறேன் மாமா, நீங்கள் வண்டி ஓட்டுங்க. ஃபோனை வச்ச புவனா, அசோக் அசோக் ஃபோனை வச்சுட்டாருமா. லாவண்யா இறந்துட்டான்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணினேன். ஆனால் அவர் ஃபோனை வச்சுட்டாரு. இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாருமா. புவனாவோட அம்மா சொல்லவே புவனா மறுபடியும் நம்பரை டயல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் இந்த முறை ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. லாவண்யா கூட தான் அவன் போயிட்டுருக்குறா அப்படிங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியல. இருந்து போன லாவண்யா கூட தான் போயிட்டுருக்குறங்கிற விஷயம் கூட அசோக்குக்கு தெரியல. ஃபாதர்னால் அசோக்கை நேரடியாக காப்பாற்ற முடியல. ஏன்னா எந்த இடம்னு அவர்னால் கண்டுபிடிக்க முடியல. பிடிச்சால உடனே கிளம்பி வர முடியுமான்னு தெரியல. ஜபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆக மொத்தத்தில் லாவண்யாவோட திட்டம் மட்டும் அவள் போட்ட மாதிரியே நேராக போயிட்டுருக்குது.